Hi friends, welcome back to our channel and welcome to today's video. So in this video, we will talk about a vlog friends. So in the shop vlog, Venus Essence. So this is a very good name. If you have baking interest in baking, you will know how to make this video. So in the shop order, detailed address in the description box, you can check the comment. If you want to check it out, in the shop, you will have wholesale and retail value. You will have baking items, accessories, and ingredients. Wholesale and retail price la vandu kadaikudhu friends so ungal theva padichu appadina neenga definitely inda shop poi neenga vandu paakalam so ippo inda shop ku la poi enna enna items la available ah irukku appdin paakalamaanga so inda video vandu ungalku part 1 video va varum friends so future la vandu part 2 and part 3 so moonu videos mari ungaloda share pannalam appdin iruken so ungalku appo easy ah vandu konjam ungalku analyze pandrathukku easy ah irukum so adukku vendi so first vandu pathinga indha mari cake tins avanga kitta available ah irukku ungalku various sizes la irundhu irukku starting size vandu pathinga 3 inch or 4 inches la irundhu ungalku start ah irukku so adhil irundhu ungalku periya size varaikku 9 10 adukku mela varaikku irukku nenikiren so அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் நம்ம கேக் டீம்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா சோ அது வந்து அவங்க கிட்ட அவேலபிளா இருக்கு அது மட்டுமில்லாம உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல ஹார்ட்டின் ஷேப்ல சோ அது மாதிரியும் அவேலபிளா இருக்கு சோ இதெல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா அலுமினியம்ல ஆனது சோ அலுமினியம் கேக் டீம் மட்டுமில்லாம நான் ஸ்டிக் கேக் டீனும் அவங்க கிட்ட அவேலபிளா இருக்கு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல இருக்கக்கூடிய நாசில்ஸ் சோ கேக்னு பண்ணும்போதே கண்டிப்பா நமக்கு நாசில்ஸ் மேல ஐசிங் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து தேவைப்படும் டிசைன்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு வேண்டி சோ அதுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக வந்து 25 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி க்யூட்டான சின்ன சின்ன சிலிக்கான் மோல்ஸும் அவைலபிளாக இருக்குது அடுத்து பிளாஸ்டிக்லான மெஷரிங் ஸ்பூன்ஸ் மெஷரிங் ஸ்பூன்ஸு மெஷரிங் கப்ஸு இது கூட உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஃபின் பண்ணுற அந்த மோல்டு ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து 26 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 26 ருபீஸு நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரீட்டெயிலில் வாங்கினீங்கன்னா ஒரு 5 ருபீஸ் ஒரு 7 ருபீஸ் 10 ருபீஸ்க்கு அரௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது ஸோ நான் சொன்ன இந்தியா இந்த மாதிரி கேக் டின்னு உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்லையும் அதுமே வந்து 3 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பிகர் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா ஒரு சில இந்த மாதிரி மோல்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ இதுலேயுமே நிறைய கேக்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்புறமா அந்த மஃபின் ட்ரேஸு ஸோ அதுமே உங்களுக்கு பெரிய சைஸஸில் இதெல்லாம் வந்து அலுமினியம் அந்த சைட் கேட்டகரி உள்ளது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஸோ அதுமே உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு பேக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ்லாம் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இதோட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும் நீங்கள் ரீட்டெயிலில் வாங்கும் போது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரேப்பர் ஸோ நம்ம டோ கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலு அப்புறமா இந்த மாதிரி வுட் அண்ட் ஹேண்டில் வச்சது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரேட் வாரியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் பிளாஸ்டிக்லேயும் உங்களுக்கு இருக்குது ஸோ இதுவுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லான மெஷரிங் ஸ்பூன்ஸ் அது கூட இருக்குது ஸோ இது வந்து கேக் டிசைன்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கார்னர்ஸில் வந்து ஸோ அதுக்குள்ள வேண்டியது இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் இருக்குது ஸோ இதுமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சீ சைஸ்லையுமே 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பைப்பிங் பேக்ஸு ஸோ அதுமே வந்து உங்களுக்கு ஒரு 100 பீசஸ் கிட்டே வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த நைஃப்ஸு அதுக்கப்புறம் இது சிலிக்கான் ஹோல்டர் ஸோ நம்ம அந்த ஹீட் ப்ரொடெக்டர் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மோல்ஸு ஸோ இது வந்து வேரியஸ் டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் தீமில் இருக்கக்கூடியது அப்புறம் சாக்லேட்ஸ் தீம் அப்புறம் ஃப்ளவர் தீமில் இருக்கக்கூடியது ஸோ இது பார்த்திங்கன்னா ரோஸ் தீமில் இருக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி நிறைய சிலிக்கான் மோல்ஸ்லாம் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ரேப்பர் ஸோ சாக்லேட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ அது அந்த டெக்கர் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபுல்லாக நம்ம எடுத்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்துச்சு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது 3 or 4 பார்ட்ஸ் அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டாக பண்ணி போடுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பால்ஸு ஸோ நம்ம கேக்ஸ் மேலே டெக்கருக்கு போடுவோம் இல்லையா ஸோ அது வந்து கலர் கலராக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்றத தவிர்த்து அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு கலர்ஸில் உங்களுக்கு ஸ்டார் டிசைனில் போட்டு இருக்குது அதுக்கப்புறமா
இந்த மாதிரி உங்களுக்கு தீம், ஸோ நீங்கள் ஏதாவது தீம் கேக்ஸ் மாதிரி பண்ணுறீங்க, வெறும் வந்து ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் மாதிரி இருக்கா இந்த சுகர் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிளெயினாக ஒரு எல்லோ மாதிரி கேக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் கேக் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா ஸோ நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி கலர் கலராக அப்புறம் மிக்சடு கலர்ஸ் அப்புறம் டூ டபுள் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த அலுமினியம் ஃபாயில். ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஹெரிட்டேஜ்னு ஒரு பிராண்டு, அதுக்கப்புறமா வேதி கிராப் அப்படின்னு ஒரு பிராண்டு. ஸோ வந்து அந்த அலுமினியம் ஃபோயில் ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருந்தது. அடுத்து லூஸில் வந்து நம்ம வாங்கவும் தெரியுமா, மைதா பவுடரு, கேஸ்டர் சுகரு, ஐசிங் சுகர்லாம். ஸோ அது கூட உங்களுக்கு லூஸ்லேயே அவங்க ஓன் பிராண்ட் இதிலே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த ரிப்பன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஸோ நம்ம யாருக்காவது வந்து கிஃப்ட் மாதிரி பண்ண போகிறீங்க கேக் அப்படின்னா நம்ம பேக் பண்ணி பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த கிஃப்ட் கார்ட்ஸ், அக்கேஷன் கார்ட்ஸ், ஸோ ஆனிவர்சரி, பர்த்டே அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது. ஸோ அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எசன்ஸு. ஸோ கேக்குக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து எசன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்துச்சு, கார்டமன், அதுக்கப்புறமா ரோஸ் ஒயிட்னு, பட்டர் ஸ்காட்ச், சாக்லேட்ஸ், ஸோ அந்த மாதிரி வேரியஸ் எசன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே லைன் பை லைனாக ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அன்றைக்கி வீடியோ ஷூட்டுக்கு போனது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் மந்த் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மந்த் இந்த மாதிரி போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஸோ அந்த போர்ட்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாய்.